நிலத்தரகர்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும், அரசு நிர்ணயித்துள்ள நிலத்தில் சந்தை மதிப்பை குறைக்க வேண்டும், தமிழக அரசுக்கு தேசிய ரியல் எஸ்டேட் ஃபில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கம் கோரிக்கை. தூத்துக்குடி தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு முத்துராமன் தலைமை வகித்தார், சேகர் முன்னிலை வகித்தார், சங்கர் வரவேற்புரை ஆற்றினார். இதில் மாநில தலைவர் விருகை கண்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அனைத்து தொழிலாளர்களுக்கு அங்கீகாரம் உள்ளது, ஆனால் நிலத்தரகர்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் இல்லை. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் முதல் அனைத்து தரப்பினருக்கும் வீடு நிலங்கள் வாங்கி கொடுப்பது என்பது நிலத்தரகர்கள் தான். தற்போது முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து இது குறித்து வலியுறுத்தி இருக்கிறோம். நல்ல முடிவை நிச்சயமாக அவர் தருவார். எந்தெந்த பகுதிகளில் கைட்லைன் வேல்யூ அதிகமாக உள்ளதோ அதனை குறைக்க வேண்டும், நிலத்தரகர்கள் வாழ்வாதாரம் மேம்பாடு அடைய முதல்வர் வழி ஏற்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். மாவட்ட புதிய தலைவராக சேகர், செயலாளராக முத்துராமன், பொருளாளராக கார்த்திகேயன், இணைச் செயலாளராக மாதவி, மாநில அமைப்பு செயலாளராக முருகன், தூத்துக்குடி தொகுதி தலைவராக சங்கர் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். விழாவில் மாநில துணைத் தலைவர் ஐயப்பன், இணைச் செயலாளர் சுரேஷ்குமார் மற்றும் கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதிய நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அரசு வழிகாட்டி மதிப்பு பல மடங்கு உயர்ந்து உள்ளது. அதை நீங்கள் முதல்வராக பதவி ஏற்றுக்கொண்ட நீங்கள் அதை எல்லாமே சரி செய்ய வேண்டும். அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் மத்தன போக்காக இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் கெயிலின் வேலை அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சீராக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை ஒன்று வைத்தோம். எங்களை போன்ற நிலத்தரகர்களுக்கு இன்று வரை ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கின்றது. நிலத்தரகர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் அப்படின்னு இரண்டாவது கோரிக்கையாக அங்கே வைத்தோம். இது வந்து எங்களுக்கு வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டுன்னு வரணும் அப்படின்றோம். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்றால் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வீடு கட்டினாக்கா கரண்ட்டுக்கு போய் பணம் கட்டினா உடனே கரண்ட்டு கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி பணம் கட்டினா எங்களை போல போன்ற இந்த தொழில் செய்கிறவர்களுக்கு உடனே அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்தோம். இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் முழுக்க முழுக்க பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு பால் விலை 50 பைசா ஏற்றிட்டா போதும், பஸ் கட்டணம் ஒரு 50 பைசா ஏற்றிட்டா போதும், உடனே குரல் கொடுக்குறன்ற அரசியல் தலைவர்கள் இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக பல தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டு கூட இருந்தாலும் கூட எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் இதற்காக யாரும் குரல் கொடுப்பதே கிடையாது. அப்போது நாங்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லையா, எங்களுக்கு குடும்பம் இல்லையா, எங்களுக்கு மனைவிமார்கள் எதுவும் இல்லையா, எங்களை மட்டும் முழுமையாக இந்த அரசியலினுடைய நோக்கம் எங்களை பழிவாங்க நோக்குகின்ற நோக்கமாக தான் இருக்கின்றது. நிலத்தரகர்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும், தனி அமைச்சகம் வேண்டும், தனி அமைச்சர் வேண்டும், தனி செயலாளர் வேண்டும், இதற்காக தனி கவனம் செலுத்த வேண்டும். எங்களது முதல்வருக்கு ஒரு கனிவான ஒரு வேண்டுகோளாக இதை வைக்கிறோம். நாட்டினுடைய அரசுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய தொழில் எங்களுடைய தொழில் பத்திரப்பதிவுத்துறை. எந்த அந்த பத்திரப்பதிவுத்துறையின் மூலமாக பல லட்சம் பல கோடி ஈட்டி தருகின்ற தொழிலாளர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இன்று வரை எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.